வணக்கம் நேயர்களே, இப்போது 2024 ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். 2024 மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இது ஆண்டு பலன், ஃபுல்லாக கேளுங்க. ஆண்டு பலனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிரகங்களை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பார்த்தாலே போதும் அந்த ஆண்டு அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த குறிப்பாக என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி, ராகு, கேது, குரு, இந்த நான்கும் வந்து எந்த திசையில் எங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் ஒருத்தவங்களுடைய அந்த ஜாதக குறிப்புகள், அவங்களுடைய பலன்கள் எல்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் என்னெல்லாம் நடக்க போதுன்றதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இலகிய மனமும் நல்ல ஒரு உடலமைப்பும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மையும் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒன்று அங்கங்கே இங்கேயாவது ஊர் சுற்றிட்டுருக்கணுன்ற ஒரு எண்ணமும் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கோம். அதனால் பிரயாணங்கள் அதிகமாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இதன் விளைவாக உடம்பு விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் இல்லையா. இது வந்து பொதுவான ஒரு கணிப்பு தான் ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்போ 2024 ஜனவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டான டைம் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருந்துக்கோங்க. ஆனால் 1 குரு பெயர்ச்சி நடக்க போகுது. குரு மேஷ ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மூவ் ஆகுறாரு, 2nd வீட்டுக்கு மூவ் ஆகுறாரு. இதன் விளைவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பண மதிப்பு, இந்த சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடி வரும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோஷன், ஜாபில் வந்துட்டு ஹைக் கிடைக்கிறது, இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடம்புலையும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தது. இந்த 2023 கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருந்திருக்கு. இதுவும் கொஞ்சம் தொடர்ந்து தான் இருக்கும் 2024 மே மாதம் வரைக்கும். 1 அப்புறமா அமோகமான ஒரு டேர்ன், ட்விஸ்ட்டு, இந்த குல்தீப் யாதவ் ஜடேஜாலாம் ஸ்பின் போடும்போது ஒரு ட்விஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னு தான் உங்கள் லைஃப்பில் அப்படி ஏற்படும். என்னடா இது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு 1 அப்புறமா அடிக்க போகுது. கட்டாயமாக நீங்கள் ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கூப்பிட்டு வாப்பா ப்ரொமோஷன் உனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் மாறும். அதனால் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல விளைவுகள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு 1 அப்புறமா நடக்கும். 2 December ரொம்ப நல்லா இருக்குது மேஷராசிக்கு. குறிப்பாக குரு பகவானால் உங்களுக்கு ஆதாயம் நிறையா கிடைக்க போகுது. பணம், பொருள், வீடு, நிலம் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு ஆதாயக்கூறுகள் தெரிகிறது. மற்றும் சனி உங்களுடைய 11th வீட்டில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்க, ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது, நல்ல ஒரு அமைப்பாக தான் தோன்றி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சனியினாலேயும் உங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ராகு உங்களுக்கு 12th வீட்லேயும் கேது 6th வீட்லேயும் இருக்கிறாங்க. இந்த ஒரு கிரக அமைப்புகளும் நல்லா தான் இருக்குது. அதனால் இதனாலேயும் உங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் முன்னாடியே சொன்ன போல் இந்த ஒரு 1 வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏதாவது முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 1 அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக மாறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.